நம்ம சேனலில் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் ஹோம் டூர் போட்டால் பெருசாக எதுவும் இருக்காது. இன்றைக்கி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், அவங்களோட ஹோம் தான் இது. ஸோ இந்த ஹோம் டூரை நமக்கு பிடிச்ச கிச்சன்லேருந்தே ஆரம்பிப்போம். வெல்கம் டு மை வைஃப்ஸ் கிச்சன். எவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மேட் வித் லவ். இந்த கிச்சன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னென்னா இந்த ஐலேண்ட் தான். இந்த ஐலேண்ட் வந்து லிட்டலி 7 feet லென்த்து 4 feet பிரெத் இருக்குது. இதில் வந்து பரோட்டா போடுறதெல்லாம் வந்து செமையாக வீசி வீசி போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் மோஸ்ட்லி வந்து ஐலேண்ட் எல்லா வீட்லேயுமே இருக்கும், இண்டிவிஜுவல் ஹோமில் கண்டிப்பாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 burner இருக்க ஒரு கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. இதில் நம்ம ஊரில் மாதிரி சிலிண்டர் தூக்கிட்டு வந்து வைக்கிற வேலையெல்லாம் இருக்காது, எல்லாமே பைப் தான். பைப் எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது. நீங்கள் எவ்வளோ கேஸ் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி வரும் அது மாதிரி இதுக்கு கேஸ் பில் தனியாக வரும். கேஸ் ஸ்டவுக்கு மேலேயே வந்து சிம்னி இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக், ரொம்ப ஸ்மோக்கு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெண்ட் ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி லைட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஸ்டவ் டாப்பு, அதுக்கு மேலேயே சிம்னி, அதுக்கடுத்தது வந்து கபோர்டு. கபோர்டு வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா பண்ணலாம். டிசைன் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த கபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஷெல்ஃப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதாவது நீங்கள் புல் டைப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்பில் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே கிளாஸ் பவுல்ஸ் தான் இருக்குது. கிளாஸ் பவுல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டிக்கர் வச்சுட்டு எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரியும் கீழே கபோர்டு. கீழேயுமே எல்லாமே வந்து க்ளோஸ்டு கபோர்டு. இந்த ஒரே ஒரு இது மட்டும் இந்த மாதிரி புல் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே மேலே ரெண்டுமே வந்து ரொட்டேட்டிங் ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஊரில் எல்லா வீட்லேயுமே இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கும். அமெரிக்கன் வீட்டில், இந்தியன் வீட்டில் யாருக்கெல்லாம் பேக்கிங் பிடிக்குமோ கண்டிப்பாக இது வந்து இருக்கும். பிரெட் பண்ணுறது, கேக் பண்ணுறது, ரெகுலராக வந்து பேக் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டாண்ட் மிக்சர். அப்படியே பேக்கிங்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவன். ஓவன் வந்து ரெண்டு ஓவன் இருக்குது ஆக்சுவலாக. மேலே இருக்கிறது வந்து கன்வெக்ஷன் ஓவன், கீழே இருக்கிறது வந்து நார்மல் ஓவன். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது கன்வெக்ஷன் ஓவனில் மேலே வந்து ஃபேன் இருக்கும், இது வந்து நார்மல் ஓவன். இதுக்குள்ளே வந்து ஃபேன் எதுவும் இருக்காது. இது வந்து ஏர் சர்க்குலேட் ஆகிறதுனால ஃபுட்டு வந்து ஈவனாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இதுவும் ஈவனாக குக் ஆகும். கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுக்குமே வந்துட்டு மேலே தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க அப்பர் ஓவன், லோவர் ஓவன். அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, க்ளீன் பண்ணுறது வந்து செல்ஃப் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சும்மா செல்ஃப் க்ளீன் போட்டிங்கன்னா அப்படின்னா க்ளீன் ஆகிடும். ஸ்டீம் க்ளீனும் இருக்குது, நீங்கள் ஸ்டீம் க்ளீன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து கன்வெக்ஷன் ஓவன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்கிறது தெரியும். யூஎஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் வீட்டில் இந்த ஓவன் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இட்லி மாவு தோசை மாவு புளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் கோல்டு அதிகமாக இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் வார்மாக இருக்கும், புளிக்கிறதும் கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும். கிச்சனில் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜு வந்து யூஸ்வலாக இங்கே டேப் வாட்டரே குடிக்கலாம். ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து லெட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, அதனால லைட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வேணும்னா இந்த மாதிரி ஃபில்டர் வாட்டர் கூட இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே, அப்படியே ஆடனாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் ஃபில்டர் வாங்கி வைக்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரீசர், அலாரம், எனர்ஜி சேவர் மோடு, ஃப்ரிட்ஜ், லைட்டிங்கு, ஐஸ் மேக்கர் ஆஃப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஐஸ் வந்து க்யூபாக வரணுமா இல்லை க்ரஷ் பண்ணி வரணுமா அந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபில்டர் வாட்டர் பிடிச்சிக்கலாம். இது வந்து கோல்டு தான், கோல்டு வாட்டர் மாதிரி தான் இருக்கும் லிட்ரலி. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து 3 layer இருக்குது. மேல் லேயர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு. கம்பேரிட்டிவ்லி இது இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும், மீட் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இருக்கும். இது வந்து டீப் ஃப்ரீசரு. இப்போ மேல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு டபுள் டோர் இருக்கு இல்லையா, ஸோ இதிலலாம் என்னென்னா நார்மலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதாங்க, பெருசாக எதுவும் வித்தியாசம் கிடையாது. இந்த டோரில் நமக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும்ல சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது, இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம சும்மா லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இதை அமுத்திட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வெறும் டோர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இப்படியே இதை ஃபுல்லாகவே அந்த இடத்துல இதாகிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டோர் மட்டும் புல் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே இருக்கிறத எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்தது இது கீழே இருக்கிறது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கோல்டாக இருக்கும். இதுலேயே என்னென்னலாம் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீட்னால் வந்துட்டு -1 degree இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மீட் வைக்கிறதுனா வைக்கலாம். கோல்ட் ட்ரிங்க்ஸ்னால் இது டெலி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 37 degree ஃபாரன்ஹீட் அந்த இதில் வைக்கலாம். ஒயின் அந்த மாதிரி பார்ட்டி டிஷஸ்லாம் வைக்கிறது அப்படின்னா 5 degree Celsius வைக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது வந்து டீப் ஃப்ரீசர். இதில் வந்து நம்ம யூஸ்வலாக ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்த மசாலா ரொம்ப நாளைக்கு இயர்லி சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயே இன்னொரு ரேக்கும் இருக்குது, ரெண்டுமே டீப் ஃப்ரீசர் தான். நெக்ஸ்ட்டு வந்து சிங்க்கு, நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறது தான். வந்துட்டு எப்போவுமே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சூடு தண்ணி வச்சு இது பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு எப்போவுமே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இருக்கும். இதில் வந்து ஒரு டைரெக்ஷனில் திருப்பினீங்கன்னா ஹாட் வாட்டரு, அதே வந்து மேலே திருப்பினா வந்துட்டு கோல்டு வாட்டர். டேப் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிங்க்குக்கு முன்னாடி இங்கே வந்து பிளான்ட் வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, இதெல்லாம் வந்து ரியல் பிளான்ட்ஸு. சன்லைட் நேராக இந்த பக்கம் இருக்கனால இந்த இடத்துல வச்சுருக்காங்க. மணி பிளான்ட்டு, அப்புறம் இது ஆர்டிஃபிஷியல், இது ஆலோவேரா, அப்புறம் இது ஏதோ ஒரு ஃப்ளாரு. அப்புறம் இது ஒட்டினாப்லேயே இங்கே வந்து டிஷ்வாஷர் இருக்குது. டிஷ்வாஷர் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா போதும், அது வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஹெவியாக இல்லை, ஜஸ்ட் லைட்டாக மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி இதில் போட்டிங்கன்னா போதும், க்ளீனாக வாஷ் பண்ணி வந்துடும். இதுக்குன்னு வந்து டிட்டர்ஜென்ட் பார்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதுலேயே வந்து நிறைய மோட்லாம் இருக்கும், நார்மல் வாஷாக இல்லை வந்துட்டு ஹெவி வாஷ் இல்லை லைட் வாஷ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணுமா, அதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கணுமா, இல்லை வாஷ் பண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. வாஷ் டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணணும், பவர் ட்ரை, அதே மாதிரி வாஷ் ஜோன்ஸ், டிலே. இப்போ ஆன் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆன் பண்ணால் போதும் அப்படின்னா இதுக்கு டிலே டைமர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து இதில் தான் வந்து நம்ம என்ன டிட்டர்ஜென்ட் போடுறோமோ அதை போடணும். சும்மா ஒரு குட்டி குட்டி பார் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் இதில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு வாஷ் பண்ணி கொடுத்துரும். இதில் 2 racks இருக்குது. ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு, குட்டி குட்டி கரண்டி இந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இது ஷேப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மேலே வந்துட்டு கொஞ்சம் ஹெவி பாட்டு, கீழே வந்துட்டு பிளேட்ஸு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷருக்கு அடுத்து இங்கே இருக்கிறது வந்து மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் வந்து யூஎஸ்ஸை பொறுத்தவரையில் எல்லா வீட்லேயுமே இருக்கும், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்லேருந்து எல்லாமே லைட்டாக வார்ம் பண்ணணும் அப்படின்னா இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் கபோர்ட்ஸ் இருக்குது. கிச்சனில் எல்லா பிளேஸ்லேயுமே வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும், நீங்கள் கிரைண்டர் வைக்கிறது இல்லை வந்துட்டு கெட்டில் இந்த மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலேயே வந்து ஒரு 3 plug points இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 plug points, 3-4 plug points இருக்குது. இன்னொரு விஷயம், இங்கே வந்துட்டு இந்த ஐலாண்ட் காமிச்சோல்லையே, ஐலாண்டுக்கு கீழேயும் கபோர்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே கபோர்டு எல்லாம் நார்மல் தான், நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி இது பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இங்கே புல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிரைண்டர் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அடியில் குமிஞ்சு குமிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இப்படி புல் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். கிச்சனில் இருந்த ஐட்டம்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு நம்ம பண்ணுறது. நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிற திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பேண்ட்ரி இருக்கும். பேண்ட்ரி வந்து தனியாகவே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேண்ட்ரி. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம இயர்லி வாங்கி வைக்கிறோம் இல்லை அரிசிலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக பாக்ஸில் போட்டுட்டு அதோடய பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆக்சுவலாக மேசன் ஜாரு இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி செட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ சாக்லேட் வந்து எப்போது எந்த ஸ்நாக்னாலும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு யூஸ்வலாக இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கிச்சனில் என்னங்க வேணும், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிச்சன் பார்த்தாலே அப்படியே குக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் எனக்கெல்லாம். இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட கம்ப்ளீட் டூர் இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.